The Ring PCO channel viewers, welcome to The Ring PCO channel viewers. Good morning. Sen Roach, physiotherapist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோ பேக் பெயின், அதாவது இடுப்பு வலி. சிம்பிளாக அதுக்கு இடுப்பு வலினா என்ன, அதுக்கு என்னென்ன பிசியோதெரபி எக்ஸசைஸ், அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. இந்த லோ பேக் பெயினுக்கு எப்படி எப்படி தடுக்கலாம், வந்த உடனே எந்தெந்த எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும், எப்போ ஆர்த்தோ டாக்டர் போகணும், எப்போ ஃபிசியோதெரபி போகணும், எப்போ எக்ஸ்ரே எடுத்த என்ன தெரியும், ஸ்கேனில் என்ன தெரியும், சிம்பிளாக பார்க்கலாம். மெயினாக ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா. இது இடுப்பு வலி, இடுப்பில் பார்த்தீங்கன்னா லோ பேக் அடிக்கும்போது தான் அதிகமாக வலி வரும். ஒரு பத்தில் பார்த்தினா ஒரு பத்து பேர் எடுத்தினா ஆறு பேர் வச்சுனா இடுப்பு வந்துடும். அந்த லம்பார் போன்பாங்க அஞ்சு எலும்பு இருக்கும், இதில் L4 L5 L5 S1 அதில் தான் அதிகமாக ப்ராப்ளம் வரும். இந்த எலும்பு கடையில் டிஸ்க்கும்பாங்க, அந்த வண்டிக்கு சாக்க அப்சர்வ் மாதிரி மனுஷனுக்கு வந்து சாக் அப்சர்வ் வந்து இந்த டிஸ்க்கு. அந்த டிஸ்க்கு தான் வந்து என்னென்ன ப்ரொலாப்ஸும்பாங்க, டிஸ்க் கெர்னேஷன்பாங்க, டிஸ்க்கு பல்ஜும்பாங்க, இதில் அவ்வளோ ப்ராப்ளம். அந்த டிஸ்க்கு நசுங்கி பல்ஜு மாதிரி வெளியில் வர்றது, அது வெளியில் வந்து நரம்பு அழுத்துறது தான். இந்த எலும்பு வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஆகி நரம்பு அழுத்தும் போது தான் வந்து சைட்டிக்காக, அதாவது தொடையில் காஃப் கெண்டகாலில் பாதத்தில் எரியல் சென்சேஷன், வலி, குடைச்சல், மறுத்து போகிறது, பவர் குறையிறது. அவங்கள பார்த்தோன்னா 4 கிலோமீட்டர் நடக்க முடியுது, இப்போ 2 கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பவர் குறைஞ்சி போகிறது, ரொம்ப நேரம் உட்கார முடியல சார் அப்படிம்பாங்க, வலி அதிகமாகிடும்பாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த வயசானவங்களுக்கு தெரியுமான சொல்லுவாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 25-40 வயசு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பெயின் அதிகமாக வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதுகு யூஸ் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு. ஒரு கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி கூட எடுக்க மாட்டாங்க, அந்த ரோலிங் சேர் வச்சுட்டு நம்ம முதுகு எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. குனிஞ்சு நிமிடறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி காலம் நேரம். அதை அந்த முதுகு வேலை எப்பப்போ நம்ம முதுகு யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த முதுகு வலி வராமல் தடுக்கலாம். பட் நிறைய அதனால் இனிமேல் நம்ம முதுகு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. குனிஞ்சு நிமிடறது சைடு எல்லாம் முதுகுக்கு மேலே செஞ்சால் மெயினாக அப்டாமன் சதை, கோர் மசில்ஸ் எடுத்தோம்மா, இந்த சதையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோமோ தான் ஆன்டி கிராவிட்டி மசில்ஸு. இது வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை முதுகில் பார்த்தீங்கன்னா. நம்ம இந்த சதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் தவிர தான் இடுப்பு வலி வருது. சரிங்க, இடுப்பு வலி நிறையா வகை இருக்குது. லோபா லம்போ சாக்கர் ஸ்ட்ரெயின், லம்போகோ லம்போக்கலாம் ஸ்டினோசிஸ், இந்த நரம்பு குழாய் வந்து அழுத்துறது, அப்புறம் லம்பா ஸ்பாண்டல்ஸ் தேய்மானம் வர்றது, லம்பா டிஸ்கோஜெனிக் பிடிக்கும்பாங்க, சைட்டிக்காகும்பாங்க, இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், டிபி ஸ்பைன், பார்ட்ஸ் டிசீஸ்பாங்க, என்னென்னு முதல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் அதை வைத்தியம் பண்ணணும். ஒரு வலி வந்தோடனே ஒரு ஃபிசியோதெரபி போடலாம், ஒரு ஃபிசியோதெரபி எடுத்து பார்த்து வலிக்கணும், ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம், சர்ஜனோடைய ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். அவங்க சொன்னாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தா எலும்பு எப்படி நசுங்கிருக்கு அதை பற்றி க்ளீனாக சொல்லிவிடுவோம். இந்த சவ்வு எப்படி பல்ஜாக இருக்குது, ப்ரொட்ரு டிஸ்க் ப்ராப்ஸாக இருக்கான், அதை பற்றி தெளிவாக அந்த ஸ்கேனில் தெரியும். எலும்பில் பார்த்தீங்கன்னா எலும்பு எவ்வளோ தேய்மானம் இருக்குது, ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா, எலும்பு உடஞ்சிருக்கா, இதை பற்றி இந்த எக்ஸ்ரேவில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பேஷண்ட்டை அசஸ் பண்ண மாதிரி குனிஞ்சு நிமிடம்னு சொன்னாவே தெரிஞ்சிடும் வலி இருக்கா இல்லையான்ட்டு. அதேமாரி கால் பவர் குறைஞ்சிச்சுன்னா எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா, ஹீலில் நடக்கிறதும் டோவில் நடக்க சொன்னாவே தெரிஞ்சிடும். அப்போ கால் ரெண்டு ஈக்குவலாக ஒரு தோண்டு போச்சுன்னா சம்திங் அந்த சைடு வந்து நரம்பு பிரச்சனை, அதை வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் டெஸ்ட், டோ வாக் அண்ட் ஹீல் டாக் அப்படிம்பாங்க. அடுத்தது ஹீல் ட்ராப் டெஸ்ட்ம்பாங்க, அதாவது ஹீலில் வந்து இப்படி எடுத்துட்டு நுனிக்கால் ரெண்டு டப் பண்ணி விடும்போது வலி அதிகமாக இருந்துச்சுன்னா சம் டிஸ்கோஜெனிக் பெயின், டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ஜென்ரல் ஸ்லம் டெஸ்ட்ம்பாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான டேபிளில் உட்காந்துக்கிட்டு எந்த பக்கம் வலிக்குதோ அந்த பக்கம் காலை வந்து ஃபஸ்ட்டு கழுத்தை குனிஞ்சிக்கணும், காலை தூக்கும்போது வலி அதிகமாச்சுன்னா இடுப்பில் சம் பாசிட்டிவ் சைன், சைட்டிகாய் நோலாயிருக்கு, டிஸ்கோஜெனிக் பெயின் செஞ்சுக்கலாம். அப்படியே நிமிரும்போது வலி குறைஞ்சிச்சுனாலும் அது பாசிட்டிவ் சைன், குனியும் போது அதிகமாச்சுன்னா அது வந்து நரம்பு நோலாயிருக்கு, சைட்டிகா டிஸ்கோஜெனிக் பெயின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் டெஸ்ட். அதுக்கு ட்ராப் ஆம் டெஸ்ட் சொல்லிட்டேன், ஸ்லம் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு சின்ன சின்ன வீட்லேயே பண்ணி பார்க்குற டெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நரம்பு நோலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது சரிங்களா. ஏன்னா ஜென்ரலாக இடுப்பில் என்னென்னா வரது தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன காரணம்னா டூவீலர் நிறையா ஓட்டுறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஒபிசிட்டி மெயின் காரணம். இந்த மசில் வந்து
வயிறு பெருக்க பிறகு இடுப்புடி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் மாடர்ன் கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஏ வேலை செய்கிறது, குனிஞ்சு நிமிடறதே இல்லை, பொழுதுலேயும் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறது, பொஷனை வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, சேர் டேபிள் இது கடையிலையும் வந்து தான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலையும் இப்போ வந்து ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் போக போகிறாங்க. நானும் சில ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் அவேர்னஸ், சில பெரிய கம்பெனிகள்லாம் இண்டஸ்ட்ரியல் பிசியோ அதை எக்கனாமிக் அட்வைஸ் மாடிஃபை ஸ்டைல் எவ்வளோதான் பிசியோ ஆர்த்தோடாக்டர் எல்லாத்தையும் வைத்தியம் பண்ணாலும் அவன் உட்காந்துருக்க டேபிள் கம்ப்யூட்டரில் இந்த அலைன்மெண்ட்டு கடையுடைய இதெல்லாம் சேர் டேபிள் சேர்லாம் சரி பண்ணால் அந்த வழி சரி பண்ண முடியாது, திரும்ப திரும்ப தான் வரும். அதெல்லாம் மெயினானது எக்கனாமிக்ஸ் இப்போ உலகத்தில் வந்து மாடிஃபை லைஃப் ஸ்டைல், அதை வந்து பொஷன் உட்கார எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அதை போய் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணால் திரும்ப நாம தொடக்கலாம் சரிங்களா. அப்புறம் தொடர்ந்து வண்டி ஓட்டுறது, நிறைய பேர் பார்த்தா அந்த கம்பெனி எல்லாம் இருக்குது, இந்த பைக் அந்த பைக் இந்த பைக் மாதிரி கொஞ்சம் உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு கவனம் செலுத்துறதுல நிறைய பேர். முதல்ல நம்ம ஃபிட்டானால் தான் வண்டி ஓடணும், உட்காந்து பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும்னு பார்க்கணும். அந்த கம்பெனி எல்லாம் இருக்கு அந்த கம்பெனி எல்லாம் இருக்குன்னு மாற்றக்கூடாது, நம்ம உடம்பு ஃபிட் ஆகிட்டு உட்காந்து பார்த்து ஓட்டணும். முக்கியமானது வண்டியுடைய இதுவும் செலெக்ஷன் முக்கியம், செப்பல் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது போட்டு பார்த்து ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்து நம்மளுக்கு செட் ஆகணும்னு பார்க்கணும் சரிங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் ஹெல்த் ரொம்ப, சாப்பாடும் ரொம்ப முக்கியமானது, இந்த தானிய வகை பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து கால்சியம் நிறையா இருக்கிறது நம்ம சாப்பிட்டா நல்ல ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. இந்த ஃபிசியோவில் பார்த்தா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், இந்த முதுகு வலிக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, படுத்துக்கிட்டு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், எவ்வளோ ஃபோக்கஸ் முடியும் பாருங்கள். கொஞ்சம் பிரிட்ஜிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து நியூரோ மொபிலைசேஷன் எக்ஸசைஸ், இந்த சைட்டிங் அளவு வந்து நம்ம வீட்டிலே படுத்துட்டு எப்படி டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஃபிசியோட எப்படி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது, இடுப்பு சதையை ஒரு அஞ்சாறு எக்ஸசைஸ் பார்ப்போம் சரிங்களா. நான் செஞ்சு பார்க்கறத நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம், வலி அதிகமாகச்சுன்னா பண்ண வேணாம், இமீடியட்டாக ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபிசியோதெரபியோட நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸசைஸ் கொஞ்சம் சாரி கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எப்படி பண்ணணும் பாருங்க. இப்போ அடுத்தது
வச்சுட்டு இந்த பொசிஷனில் குறுக்கலாம் கால் மடக்கி வச்சுட்டு நல்லா இப்போ நீ நல்லா நீ பேரலாக இருக்கணும். அடுத்த தோல் படிங்க நல்லா இருக்கணும். எடுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பத்து எண்ணம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்லோவாக எடுத்துக்கிட்டோம். இந்த உள்வைத்து எவ்வளோக்கோட நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும் அவங்களுக்கு புரியும். அதே பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு 3 inches தூக்கிக்கிட்டு வயிற்று எடுத்துக்கிட்டு துணிஞ்சு தூக்கிட்டு 10, 15, 20 மினிமம் கம் பார்ப்போம். வயிற்று எடுத்துக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா? இந்த யோகாங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி முழுக்கு அது கூட நம்ம இப்போ நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் யோகா நல்லா ட்ரெயினாக நம்ம சிம்பிள் யோகா ஒரு யோகா செஞ்சு தான் ஒரு காலம் மடக்கிட்டு கையை கிளீமாக வச்சுக்கிட்டு இந்த காலம் மடக்கிட்டு இந்த கையை கிளீமாக வச்சுக்கிட்டு 3 stages மூச்சு எடுத்து 10, 10, 30 ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி கடைசியாக நிறுத்தும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 இந்த ஸ்டேஜில் ஒரு 20-30 கம்பெனி அப்படியே வச்சுருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்லோவாக இருக்கும். டப்புன்னு விடுறது 3 stages இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட்டுட்டு இருக்கும். ரிலாக்ஸ் கைகள் எடுத்துக்கலாம். இந்த யோகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 type யோகா ரொம்ப வயது பேக்டீரியா ரொம்ப நல்லது. குப்புறம் படுத்துட்டு கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் ஒரு தனு சுவாசனம் எப்படி உடம்பு வளர்ச்சி பண்ணுறது நல்லா ஃப்ளெக்சிபிள் வரும்போது இழுப்பொலி வராது அதையும் செஞ்சு காமிக்கிறது. வலது காலம் மடக்கி ஆங்கிள் வலது கையில் பிடிச்சிக்கணும். இடது காலம் மடக்கி இடது கையால் ஆங்கிள் பிடிச்சிக்கணும். எவ்வளோ முடியுமோ நல்லா மேலே தொட மட்டும் வயிறு தான் கீழே இருக்கணும். நல்லா தூக்கணும். 30 seconds எண்ணும். 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 இது யோகா நல்ல முதுகு நல்ல இழுப்புலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2 கையும் போட்டுட்டு கால் 2 காலுடைய விரல் 10 வரை ஊனிட்டு வயிறு கீழே கூடாது. இதை ஒரு இது ஒரு சிம்பிள் டெஸ்ட். இழுப்புலி வருமா வராது 1 நிமிஷம் நின்றாலும் இழுப்புலி வராது. இது ரொம்ப முக்கியமான இடுப்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். வயிறும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த எக்ஸசைஸ் எப்படின்னா வயிறு கீழே கூடாது. முழங்கை சப்போர்ட்டில் நிற்கணும். கையை ஊனிக்கணும். 2 கை கோத்து இதான் அப்டாமன் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுமாங்க. இதுலேயும் தெரிஞ்சிடும் இழுப்புலி வரும் வராது. 60 seconds நின்றாலும் வராது. 60-90 seconds 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் டெய்லி வீட்டில் 1 நிமிஷம் நிற்கும் போனால் உங்களுக்கு வீக்காக இருக்கும். அதனால டெய்லி கொஞ்சம் 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 அதிகமாக்கி ஃபிட் ஆகிக்கிங்க. இப்படி வராது. அடுத்தது கேப்டன் கேமல் எக்ஸசைஸ். நல்லா கை பிடிச்சிக்கணும். கேட் எக்ஸசைஸ் இது. நல்லா கையில் வந்து கீழ் நோக்கி முதுகு துப்புல இறக்கணும். இப்படி கீழே முதுகு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு 20 seconds அப்படி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்தது கேமல் எக்ஸசைஸ். நல்லா முதுகு மேல் நோக்கி வச்சுட்டு ஒரு 15-20 seconds 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதையே பாடல் பண்ணி பார்ப்போம். இடது கை தூக்கிட்டு வலது கால் நீட்டணும். ஒரு 5 seconds அப்படி இருக்கும். 1, 2, 3, 4, 5 அடுத்தது இந்த ரைட்டில் ஹேண்ட் அண்ட் லெஃப்டில் 1, 2, 3, 4, 5 ஸ்லோவாக இது 5 repetitions 2 repetitions ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நல்லது ஓகேங்களா? இதான் ஜென்ரலாக பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். தடுத்துருக்கும் பண்ணி வைக்கிறோம்னா ஃபிசியோதெரபி டாக்டர் நீங்கள் இம்மீடியட்டாக சரி பண்ணிக்கணும். ஃபிசியோதெரபி IFT ட்ராக்ஷன் சாப்பிட்டு லேசர்
வெளியே குழந்தைக்கு பண்டிகை எக்ஸசைஸ் இருக்கலாம் பண்ண சொல்லுவாங்க. பண்டிகை திரும்ப வராமல் தடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது நியூரல் மொபிலைசேஷன் அப்படிங்கிறதையும் ஒரு சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். சைட்டிங்காக வச்சு வந்து வீட்லேயே இந்த காலில் தொடையெல்லாம் வழிவரணும் இப்படி இந்த டென்ஷனை குறைக்கிறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ பைஃபார்மிக்டு மசில்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியம் அந்த சைட்டிங்கை வந்து ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெச்சும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போ இடது காலை வலது காலில் வலிக்குது அப்படின்னா இந்த கால் மடக்கிட்டு ஓகேங்களா. வலது கால் சைடுக்கு வழி இறது தொடையில் என்னன்னா இப்படி காலை வச்சுக்கிட்டு இப்போது இந்த லெஃப்ட் தொடை கையால் கோத்து இருக்கும்போது உங்களுக்கு இந்த வலது காலுடைய நல்லா பின்னணி பட்டேஷன் ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து பைஃபார்ம் ஸ்ட்ரெச். இது இருக்கு வழி போகிறதுக்கும் இந்த காலில் ரோடு நல்ல ஸ்ட்ரெச்சிங் வீட்டில் நீங்கள் பண்ணலாம். இது வந்து 15 செகண்ட் 20 செகண்ட் அப்படி இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா. ஸ்லோவாக விடும். இது பைஃபார்ம் ஸ்ட்ரெச். அடுத்தது நீரோட மொபிலைசேஷன். இந்த நரம்பு வந்து வீட்லேயே நீங்கள் செய்யலாம். இந்த தொடையில் கண்டு காலம் அப்படி இருக்குன்னா இந்த நரம்பு டென்ஷனை குறைக்கிறது நீரோட மொபிலைசேஷன் அப்படிமா விஷயத்தை டேர்ம்ஸ் வேர்டு. இது எப்படின்னா வலது காலம் அப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காலை நியூட்ரலாக நீயும் ஹிப்பும் நியூட்ரலாக இருக்கணும் சரிங்களா. ப்ளஸ் அப்படியே சைக்கிள் ஓடுற மாதிரி ஸ்லோவாக அப்படி ரைஸ் பண்ணி அப்படி ஸ்லோவாக வரணும் சரிங்களா. இது ஒரு 20 டைம்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த ஒரு காலம் எந்த காலம் வெளியிருக்கும் அந்த காலம் இந்த நரம்பு டென்ஷன் குறையும் ஓகேங்களா. ஓகே இந்த வேலையை கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் போயிருக்கோம். அனைவரும் தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வலிக்கும் ஓகேங்களா. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல். உங்களுடைய 21 வருஷ அனுபவத்தையும் இந்த மக்களுடைய சிம்பிளாக எப்படி வழியை சரி பண்ணுறது எப்படி தடுத்துக்கிறதுன்னு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே நன்றி வணக்கம்.